இயேசு தொட்ட உடன் சரீரத்தில் மாற்றம் உண்டாகும். இயேசு தொட்ட உடன் அற்புத மாற்றத்தை உணர முடியும். அவருடைய தொடுதல் அற்புதமானது. அவர் எதுக்கு உங்களை அழைக்கிறார்? உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை தொடுவதற்காய், உங்களை குணமாக்குவதற்கு, உங்களுக்கு விடுதலை கொடுக்க, உங்களுக்கு அற்புதம் செய்யத்தான் அழைக்கிறார். எங்கள் வாருங்கள், இளைப்பாறுதலை தருவேன். அதுக்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார். அவரை விசுவாசித்த இடத்துல வந்தால் அவர் கரம் நீட்டி தொடுவார். தொட்ட உடன் அற்புத மாற்றம் உண்டாகும். சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். தம்மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். நீ மனுஷோட முகத்தையே தேடிக்கொண்டு இருக்கிறபடினால்தான் உன் வாழ்க்கையில தேவன் சிறையிருப்பை மாற்றுவது இல்லை. ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், மனதுருக்கம் உள்ள ஒரு தேவன், உங்களுக்காக மனதுருகிறார். உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலே செய்வேன் நீ வாக்கு கொடுத்தீங்களே. உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. என்ன பிரச்சனை உனக்கு? தூரத்து பார், கண்ணுல பிரச்சனை, தூரத்துல இருந்து எதுவும் தெரியாது. இப்ப ஜெபம் பண்ணியா? ஜெபிக்கும் போது என்ன நடந்தது? நீங்க வந்து நேம் சொன்னீங்க, ரம்யா. இயேசுவுடைய கரம் உன்னை தொடுகிறது ரம்யா. உன் கண்களை இயேசு தொட்டு குணமாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்கிறாய். இயேசுவே ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அதுக்கப்புறம் இயேசுப்பா வந்து கண்ணில் கை வைக்கலாம்னு சொன்னீங்க. என்ன படிக்கிறீங்க பாருங்க, ரம்யா பேர் சொல்லி அழைச்சி பேர் சொல்லிடலாம். அவளுக்கு என்ன வியாதின்றது இயேசு சொன்னார், கண்ணுல தான் பிரச்சனை. சொன்னது மாத்திரம்ல உடனே சுகம் இப்ப தெளிவா தெரியுது. இயேசப்பன்னு பேர் சொல்லி அழைச்சாரு. எனக்கு இந்த குறுக்கு ரொம்ப உழையும் கிளை இருக்க முடியாது, படுக்க முடியாது. இந்த சைடு பரண்டு படுப்பேன், ஓயாம தூக்கம் வராது. அந்த குறுக்கு வலி அவசப்பட்டு இருக்கவங்கள ஆண்டவர் தொடுதாரு மறகுதுன்னு சொல்லி நான் சொன்னேன். பேர் சொல்லி நீ அழங்க இயேசப்பா, பேர் சொல்லி நீங்க கூப்பிடனா நான் சாட்சி சொல்லுவேன், எனக்கு குறுக்கு வலி மரகதம். ஆண்டவுடைய கரங்களை தொட்டு விட்டது மரகதம். இடுப்பு எலும்புல உண்டாகிற வலி, ஐயோ தாங்க முடியல, வீட்டு வேலைகளை செய்ய முடியல, விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். யோவான் 16:20 வாசிக்க கேட்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த உலகத்தில் யாரும் சொல்லியிராத ஒரு வார்த்தை, வேறு யாரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட அற்புதமான ஒரு வார்த்தை. என் மகனே, என் மகளே, உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏதோ ஒரு துக்கத்தை சுமந்து கொண்டு இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். உன்னுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த வேதனை அழித்து கொண்டிருக்கலாம். என் துக்கத்திற்கு ஒரு முடிவு உண்டா? என் வேதனைக்கு ஒரு முடிவு உண்டா? இன்னும் எவ்வளவு நாள் இந்த துக்கத்தை நான் சுமந்து கொண்டிருக்க போகிறேன்? ஆண்டவர் என் துக்கத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்குவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். இயேசு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார்,
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என் மகனே உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் எனக்கு அன்பானவர்களே துக்கம் இல்லாத மனிதர்களை இன்றைக்கு காண்பது அரிதாய் இருக்கிறார் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து துக்கம் அவனை அழுத்துகிறார் இவங்களுக்கெல்லாம் துக்கம் இருக்காது இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்க அப்படி என்று நாம் நினைக்கிற மக்களுடைய உள்ளத்தில் கூட ஏதோ ஒரு துக்கம் அழித்து கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறார் எனக்கு அன்பானவர்களே இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் இப்படி துக்கத்தோடு வேதனைப்பட்ட அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்து அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினார் அதில் ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்க போகிறோம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 10 வசனம் முதல் 16 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறார் 10 முதல் 13 வசனங்களை வாசிக்க கேட்போம் ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார் அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார் உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் 18 வருஷம் துக்கத்தில் இருந்த ஒரு பெண் 18 வருஷம் தன் உள்ளத்தில் ஒரு துக்கத்தை சுமந்து கொண்டிருந்த ஒரு பெண் இயேசுவளை சந்திக்கிறார் அவள் பக்தி உள்ளவள் தேவன் மீது நம்பிக்கை உள்ளவள் தேவனை ஆராதிப்பதற்கு ஜபாலயத்திற்குள்ளே வந்திருக்கிறாள் யாருக்கும் தெரியாது அவருடைய உள்ளத்துக்குள்ள துக்கம் இருக்கிறது 18 வருஷ வேதனை அவருடைய உள்ளத்தை அழித்து கொண்டிருக்கிற ஒரு வேதனை வேதம் சொல்லுகிறது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை கட்டி வைத்திருந்தது சற்றேன நிமிர முடியாத கோணியாக இருந்தாள் நம்மை போல நிமிர்ந்து நடக்க முடியாது அவருடைய முதுக வளைந்து குனிந்து தரையை பார்த்து கொண்டுதான் நடக்க வேண்டும் 18 வருஷம் அந்த வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் எத்தனை வைத்தியர்களை பார்த்திருப்பாள் எத்தனை மருத்துவர்களுக்கு பணம் செலவு செய்திருப்பாள் அவருடைய வீட்டார் எவ்வளவு முயற்சி பண்ணி இருப்பார்கள் ஒன்றிலும் பலன் இல்லை எல்லாம் ஏமாற்றம் தோல்வி அந்த வியாதி மாறுமா அந்த கோன் விழுந்த நிலைமை மாறி நிமிர்ந்து நடக்க முடியுமா 18 வருஷம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய உள்ளத்துக்குள்ள அந்த வேதனை இயேசுவை சந்திக்கும் வரைக்கும் அந்த துக்கம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது இயேசு என்றைக்கு அவளை சந்தித்தாரோ அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது கூனியாயிருந்த அவளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார் 18 வருஷ துக்கத்திற்கு ஒரு முடிவை கொடுத்து மகிழ்ச்சியோடு அனுப்புகிறார் அவள் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவுடைய பாதபடியில் வருகிற பொழுது கூனியாக வந்தாள் திரும்பி போகும்போது நிமிர்ந்து நடந்து போனாள் வரும் பொழுது துக்கத்தோடு வந்தாள் போகும் பொழுது மகிழ்ச்சியோடு கொண்டு போனாள் வரும் பொழுது அவமான நிந்தைகள் கூனி என்று பரிகாசம் பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்தாள் ஆனால் அவள் திரும்பி போகும் போது சுகமாக்கப்பட்டவளாய் போனாள் இன்னைக்கு வேதனையோடு நீங்கள் வந்திருக்கலாம் சரீரத்தில் ஒரு வேதனை சரீரத்தில் ஒரு வியாதி மனதிலே ஒரு வேதனை மனதிலே ஒரு துக்கம் இது ஒரு வேதனையோடு இத்தனை ஆண்டு காலம் இந்த வேதனையில் இருக்கிறேனே என்று மனம் கலங்கி வந்திருக்கலாம் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் அவருடைய பாதபடியில் வந்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார் அதெல்லாம் அன்றைக்கு இங்கே 2000 வருஷத்துக்கு முன்னால் கூனி நிமிர்ந்தது நடந்தது அற்புதம் எல்லாம் இன்றைக்கு அப்படி நடக்குமா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர் 18 வருட வியாதிக்கு பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் நீங்கள் விசுவாசியுங்கள் அவருடைய வல்லமை விசுவாசியுங்கள் அவருடைய அன்பை விசுவாசியுங்கள் அந்த விசுவாசத்தோடு ஜெபித்தால்தான் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் மோகலாசஸ் மேல வைக்கிற விசுவாசம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வராது இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் அவர் என்னை குணமாக்குகிறவர் அவர் ஜெபித்தால் எனக்கு அற்புதம் செய்வார் அந்த பெயரின் மேல் அந்த நாமத்தின் மேல் வைக்கிற விசுவாசம் அப்படியானால் இன்றைக்கு
ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்து தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். இயேசு செய்த இந்த அற்புதத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அற்புதத்தை கவனமாய் நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசுவனுடைய அற்புதமான குணங்கள் இதில் சொல்லப்படுகிறார். நம்மை சிருஷ்டித்த தேவன் எப்படிப்பட்டவர், நம்மை உண்டாக்கின தேவன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த அந்த வல்லமுள்ள தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த அற்புதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். நம்மை உண்டாக்கின தேவனை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது தான் அவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற முடியும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவரை தெரிந்து கொண்டு அறிய அறியத்தான் நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இயேசு அந்த பெண்ணை கண்டார், தம்மிடத்தில் அழைத்தார். வசனம் சொல்லுகிறார், இயேசு அவள் மேல் தமது கைகளை வைத்து அவளுக்கு விடுதலை கொடுத்தார். இயேசு அவளை தொட்டார். ஒரே ஒரு தொடுதல், இயேசுடைய வல்லமுள்ள கரம் தொட்டது. 18 வருஷ வியாதி மறைந்த உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நிமிர்ந்தாள் உடனே. 18 வருஷம் கோனியாக இருந்தவள் இம்மீடியட்லி உடனே ஒரு மாற்றம் சரீரத்தில். இயேசு தொட்ட உடன் சரீரத்தில் மாற்றம் உண்டாகும். இயேசு தொட்ட உடன் அற்புத மாற்றத்தை உணர முடியும். அவருடைய தொடுதல் அற்புதமானது. அவர் எதுக்கு உங்களை அழைக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை தொடுவதற்காய், உங்களை குணமாக்குவதற்கு, உங்களுக்கு விடுதலை கொடுக்க, உங்களுக்கு அற்புதம் செய்யத்தான் அழைக்கிறார். இந்த வாருங்கள், இளைப்பாறுதலை தருவேன். அதுக்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார். அவரை விசுவாசித்த உடத்தில் வந்தால் அவர் கரம் நீட்டி தொடுவார். தொட்ட உடன் அற்புத மாற்றம் உண்டாகும். பாவ பழக்கம், இது ஒரு மதுபானம், போதை வஸ்து, பாவங்கள் சாபங்கள் கட்டுண்டு எனக்கு விடுதல் இல்லையே அப்படின்னு நீங்கள் கலங்கி நிற்கிறீங்களா? இயேசு கூப்பிடுறார், அவர்கிட்ட வந்து பாருங்க, உடனே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கும், சுகம் உண்டாகும், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆலங்குளத்தில் ஒரு தம்பி இருக்கிறார், லெனின் அப்படின்னு தம்பி, பிஸ்னஸ் மேனாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை கேட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியம். ஆனால் அவர் சொல்லுகிறார், 14 வயசில் குடிக்க ஆரம்பித்தாராம். 14 வயசில் அப்படியா? 14 வயசில்? ஆமாங்க ஐயா, 14 வயசில் குடிக்க ஆரம்பிச்சேன். வீட்டுக்கு தெரியாமல் குடிக்க ஆரம்பிச்சு. ஆமாங்க, அந்த பழக்கம் அப்படியே பரவி உங்களை அடிமையாக்கி 28 வயசு என்னால் விட முடியாத அளவுக்கு கிடைக்கிற பணத்தெல்லாம் குடிக்கிற மாதிரி மாறிட்டேன். எல்லா பணமும் குடிச்சிருக்கேன். திருமணமான பிறகும் அந்த குடிப்பழக்கம் மாறலை. அப்படி மனைவி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, இல்லை வருமானம் கிடையாது. கடைசியில் ஒரு ஆட்டை ஓட்டுற நிலைமை, சாதாரண கூலி வேலையிலேருந்து ஒரு ஆட்டை ஓட்டி கிடைக்கிற கூலி, குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிற, புகை பிடிக்கிறது, அதுதான். ஆனால் ரொம்ப பக்தி உள்ளவர், தனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும், குழந்தையும் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி ரொம்ப பக்தியாக தெய்வத்தை தேடி இருக்கிறார். கால்நடையாக 6 வருஷம் 200 கிலோமீட்டர் நடந்து பக்தியாக தெய்வத்தை தேடி இருக்கிறார். வாலிப வயசில் பக்தியான மனிதர், ஆனால் குடிய விட முடியல, பீடி சிகரெட்டை விட முடியல, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, தரித்திரம், வேதனை. அப்போ என்ன நடந்ததுதான் பாருங்கள், அவர் ஜபமலைக்கு ஆட்டோவில் ஒரு ஆள் கூட்டு வந்தார். எந்த வருஷம் அது? 2010 2010. ஆமாங்க, ஜபமலைக்கு ஆட்டோவில் இங்கேருந்து ஒரு கஸ்டமரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். ஜபமலைக்கு ஜபத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு, இவருக்கு இயேசுக்கு சம்பந்தம் இல்லைல்ல, அங்குள்ள மரத்தடியில் படுத்து சிகரெட் பிடிச்சு. ஆமாங்க, நான் பீடிக்காக தான் அந்த ஆட்டோவில் டிரைவராகவே போனேன். ஒருகிட்ட பீடி செய்து பிடி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா தான் நான் வண்டியை கொண்டு போகணும்னு சொன்னேன். அப்படி இருந்தீங்க? அப்படி தான் இருந்தேங்க ஐயா, அந்த பீடிக்காக தான் நாங்கள் போனேன். அந்த பாவம் எப்படி அவரை அடிமையாக்கி வைத்திருந்தது, அது கூட விட முடியல. அவ்வளோ பக்தியோடு இருந்த போதிலும் பீடி பிடிச்சிட்டு அப்படியே படுத்திருந்தாராம். அங்கே ஜபம் நடக்குது, நமக்கு என்ன, கிறிஸ்தவங்க ஜபிக்கிறாங்கன்னு அவர் ஒரு மரத்தை நிழலில் படுத்துக்கொண்டு பீடி பிடிச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ ஆண்டவர் பேசுகிறாராம், பாருங்க உன் வாழ்க்கையில் தரித்திரம், ஒரு வாலிபன், ஆசீர்வாதம் இல்லை, பீடி பிடிச்சிக்கிட்டு நீ படுத்திருக்க. ஆமாங்க ஐயா, முதல்ல நீங்கள் சொன்னீங்க நம்பலை, இவங்க எல்லாம் கூட்டத்தில் அழுதுகிட்டு இருக்காங்க, எப்போ முடிப்பாங்க, நான் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி தான் சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனால் மறுபடியும் சொன்னீங்க. தரித்திரம் ஆசீர்வாதம் இல்லை, நீ வா, இயேசு அழைக்கிறார், அப்படியே கூப்பிட்டு இருக்கிறார். முதல் முறை செட்டப் பண்ணல, ரெண்டாவது அதான் இயேசுடைய அன்பு.
பாருங்க இந்த தம்பிக்கு இயேசுக்கு என்ன சம்பந்தம்? ஆனா இயேசு ஒவ்வொரு மனிதன் மீது அக்கறை உள்ள தேவன், ஒரு தெய்வ பக்தி உள்ள மகன், ஆண்டவரை தேடுகிறார். இப்போ இயேசு அவரை அழைக்கிறார், நீ வா, நீ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற. அதுக்கு பிறகுதான் அவர் இயேசுவை தேட ஆரம்பித்தாராம். இயேசு அறிந்து கொள்ள ஆரம்பித்தார். பாருங்கள், அவர் அறிந்து கொண்ட பிறகு மதுபானத்திலேருந்து விடுதலை, அந்த பீடியிலேருந்து விடுதலை, ஆமாம் எல்லாம் போயிட்டு எல்லாத்துலேருந்து விடுதலை. எங்கள் ஊர் ஜனங்கள் கூட இருக்காங்க, என் ஊர் சொந்த ஒரு அத்தியுத்து தான், யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, சாட்சி சாட்சி சொல்லுவாங்க, பொய் கிடையாது, பொய் கிடையாது, யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். இந்த ஊரில் எல்லாத்தையும் எனக்கு தெரியும். பாருங்கள், இவங்க யாரும் இயேசுக்கு பொய் சாட்சி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இயேசு அப்படிப்பட்டவர்கள், அவர் அற்புதங்களின் தேவன். அப்புறம் பாருங்க, அவருடைய மனைவிக்கு 4 முறை கருச்சிதைவு ஏற்பட்டு குழந்தை இல்லாத கஷ்டம். அவங்க அந்த ஜபத்துக்கு வந்திருக்கிறாங்க. அன்றைக்கு ஜபத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார், 4 முறை கருச்சிதைவான சகோதரி உங்கள் கர்ப்பத்தை ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார் சொல்லி ஜெபித்திருக்கிறார். அவங்க சொன்னாங்க 10வது மாதத்தில் குழந்தை. ஆமாங்க, 10வது மாதத்தில் குழந்தை. அதுக்கு முன்னே டாக்டர் சொன்னாங்க குழந்தை பிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, உனக்கு 4 முறை கருசிறைவானது, நான் உன் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி 10வது மாதத்தில் அழகான குழந்தையை கொடுத்து இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் மேனாக இதே ஊரில் கத்தர் உயர்த்தி இருக்கிறார். எங்கிருந்தோ வந்த சாட்சியில் கண் முன்னால் ஆண்டவர் சாட்சியாக நிறுத்திருக்கிறார். இயேசு அழைத்த போது வந்ததுனால பாவத்திலேருந்து விடுதலை, வறுமையிலேருந்து விடுதலை, பாருங்க எல்லா தடைகளை மாற்றி ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேங்க ஐயா. இந்த ஊர்ல எனக்கு ஊரை விட்டு ரொம்ப கஷ்டத்தின் சூழ்நிலை ஊருக்கு வந்தேன். இப்ப சொந்த பிசினஸ், சொந்த வீடு, சொந்த பிசினஸ் பண்றதுக்கு இடம் கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஆசை எல்லாம் கரந்தட்டு இயேசுக்கு நன்றி. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இயேசுக்கு யாரும் பொய் சாட்சி சொல்ல தேவையில்லை. இதுக்கு தான் இயேசு வந்தார். இவர் யாரு மரம் மாத்தனா? இயேசு மரம் மாத்த சொன்னாரா? இல்லை. நீ பாவத்தில் இருக்கிற, மதுபானம், பீடி, சிகரெட், தரித்திரத்தில் இருக்க, எங்கிட்ட வா, நான் உன் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இயேசுவோட வாழ்க்கையை மாற்றினார். குடி பழக்கத்திலிருந்து விடுதலை, பீடி சிகரெட்லேருந்து விடுதலை, கர்ப்பத்தின் ஆசீர்வாதம், தரித்திரத்திலிருந்து விடுதலை, இன்றைக்கி பிஸ்னஸ்மேன். இதுக்கு தான் இயேசு அழைக்கிறார். இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், இயேசுவை விசுவாசித்தா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சமாதானமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்கு தான் இயேசு வந்தார். இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு எப்படி தருகிறார் தெரியுமா? சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். அவர் சிலுவையிலே நமக்காக மரித்து நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகளை சிலுவையிலே சுமந்து நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை அவர் சம்பாதித்தார். அதனால தான் அந்த இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார்ல, இன்றைக்கி ஒரு செய்தி மூலமாக பேசினார்ல, அவருடைய கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டு இருக்கிறாரு. அவருடைய தழும்புள்ள கரம், அந்த கரம் தொட்டுட்டு அற்புதம் நடந்துடும். அவ்வளோதான், என்ன ஒரு நாள் அவருடைய கரம் தொட்ட உடனே வியாதி படுக்கை மாறிவிட்டார். இன்றைக்கு அவர் உங்களை தொட விரும்புகிறார். நீங்கள் விரும்புகிறீங்களா? எத்தனை பேர் வியாதியில் நான் கஷ்டப்படுறேன், இயேசு என்னை தொடணும், உங்களுடைய இருதயம், லங்ஸு, லிவர், உங்களுடைய கிட்னி, உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், உங்களுடைய கண்கள், நரம்புகள், எலும்புகள், எதில் பிரச்சனை, இயேசு தொட்டுட்டா உடனே வியாதி போயிடும். விசுவாசிங்க. உங்கள் குழந்தைகள், வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருக்கவங்க, படுக்கையில் இருக்கிறவங்க, அவங்க மேலே கை வைக்கணும், அல்லது உங்கள் மேலே நீங்கள் கை வைத்து கொள்ளணும். இப்போ 2 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். இயேசுவே, உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் என்னை தொடுங்க, என் குழந்தையை தொடுங்க, எங்கள் அம்மாவை தொடுங்க, அப்பாவை தொடுங்க, சுகம் உண்டாகட்டும். உங்கள் தழும்புள்ள கரத்தினாலே தொடுங்கன்னு ஜெபம் பண்ணலாம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்போ ஜெபிக்கலாமா? கை வச்சிட்டிங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, யார் யார் தங்களுடைய வியாதி உள்ள இடத்தில் கை வைத்து இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். அந்த வாலிப தம்பியோடு, வாலிப மகளோடு, அந்த சகோதரனோடு, சகோதரியோடு, தகப்பனா தாயாரோடு இணைந்து ஜெபிக்கிறேன். இந்த குட்டி பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறேன். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது ஒரு அற்புதமான சுகம் உண்டாகட்டும். பொல்லாத நோய்கள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். மரண கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் தெரியப்படட்டும். பாதிக்கப்பட்ட உறுப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. இருதயத்திலே சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். கல்லீரல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும். நுரையீரலை ஆண்டவர் தொடும், சிறுநீரகத்தை ஆண்டவர் தொடும், கர்ப்பப்பை ஆண்டவர் தொடும்,
நரம்பு மண்டலம் எலும்புகளை கத்தத் தொடும் கண்களை தொடும் எந்தெந்த இடத்திலே நோய்கள் பலவீனங்கள் இருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் உம்முடைய தள்ளும்புள்ள கரம் தொடட்டும் இப்பொழுதே அவருடைய உள்ளத்தில் இருக்கிற பயங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் பில்லிசூனிய மந்திர கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும் குடும்பத்தை பாழாக்குகிற சாத்தானுடைய கிரியைகளை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் ஒரு விடுதலையும் சுகமும் ஆசீர்வாதமும் இன்றைக்கு உண்டாகட்டும் சிறு குழந்தைகளை ஆசீர்வதியும் வயோதிபர்களை ஆசீர்வதியும் மரண கட்டுகள் மாறட்டும் வியாதி படுக்கைகள் நீங்கட்டும் இன்றைக்கு அந்த குடும்பத்தில் என்ன அற்புதம் தேவையோ கர்த்தர் அந்த காரியத்தில் அற்புதம் செய்யும் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை காணட்டும் தடைகள் விலகட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் அற்புதங்களை செய்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணும் உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், அற்புதம் செய்துட்டார். ஆண்டவரை நல்ல ஸ்தோத்தரித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்றிலிருந்து அற்புதத்தை காண்பீங்க. இயேசுக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க. அவர் தான் அற்புதம் செய்கிறவர், அவர் தான் விடுதலை தருகிறவர். அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. அவரை நோக்கி டெய்லி ஜெபிங்க. ஆண்டவருடைய கரம் உங்களோடு இந்த நடத்துவதாக. ஆமேன். அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார் தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், 628211. தொலைபேசி எண் 0463922002. 24 மணி நேர ஜப உதவிக்கு 0463922000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.